கட்டாரில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் என்று பதிவினால் பதினெட்டாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நானூற்றி ஐம்பத்தி மூன்று நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது தனியார் பாடசாலைகள் தனியார் பள்ளிகள் மற்றும் பாலர் பாடசாலைகள் பதிவுகள் மேற்கொள்வதற்கு மார்ச் முதலாம் திகதி முதல் தொடங்க இருக்கின்றதும் தோஹா மெட்ரோ நெட்வொர்க்கில் புதிய மெட்ரோலிங் பாதை சேர்க்கப்பட்டிருக்கின்றது கட்டாரில் நாற்பத்தி ஏழு தொழில் நிறுவனங்கள் மீது வைரஸ் தொடர்பான விதிமீறல்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது கட்டாரில் இரண்டாவது செமிஸ்டர் எக்ஸாம் வரும் வாரம் அளவில் தொடரும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளதும் தூடானில் இருக்கும் எதியோப்பிய மக்களுக்கு உதவும் நோக்கில் இருபத்தி ஏழாயிரம் உதவிப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது கத்தாரின் ரெட்ரோ சொசைட்டி அமைப்பினால் ஒரு மில்லியன் மரங்கள் நடுகையே திட்டத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் குழந்தைகளை முற்படுத்தி என்று ஒரு தொகை மரங்கள் நடப்பட்டிருக்கின்றதும் இலங்கை சலூன் ஒன்று விற்பனைக்கு காத்திருக்கின்றது மேலதிக தகவல்கள் தொடர்புகளுக்கு இதில் கூறப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி மேலதிக தபர்களை பெற்றுக்கொள்ளுங்கள் தகவல் சி டபுள்யூஎஃப் கதார் வாகன ஓட்டிகளின் கவனத்திற்கு தோஹா எச்ஐஏ உள்ள பெட்ரோல் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது ஹம சர்வதேச விமான நிலையத்தின் கிழக்கிலுள்ள பெட்ரோல் நிலையம் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள மூடப்பட்டுள்ளது என்று கதார் எரிபொருள் ட்விட்டரில் அறிவித்துள்ளது பெட்ரோல் நிலையம் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு வரை அரை நாள் மூடப்படும் என்று கூறப்பட்டிருந்தது கத்தாரில் நாற்பத்தி ஏழு நிறுவனங்கள் தொழிலாளர் அமைச்சகம் அதிரடி நடவடிக்கை கத்தாரில் வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மீறியதற்காக நாற்பத்தி ஏழு நிறுவனங்கள் மீது நிர்வாக மேம்பாடு தொழிலாளர் மற்றும் சமூக விவகார அமைச்சகம் தொழிலாளர் ஆய்வுத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்ட முடிவுகளை நிறுவனங்கள் கடைப்பிடிப்பதை உறுதி செய்வதற்காக கடந்த சில நாட்களில் வேலைத்தளங்கள் மற்றும் தொழிலாளர் இல்லங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது செயல் மற்றும் தொழில்துறை மண்டலத்தின் கட்டுமான துறையில் பணிபுரியும் நிறுவனங்களில் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு மூலர்கள் அமைச்சக அதிகாரிகள் பதிவு செய்துள்ளனர் இந்த நிறுவனங்கள் பேருந்துகளில் கொண்டு செல்லப்படும் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை பாதித்திறனுக்கு குறைப்பதற்கும் பேருந்துகளில் ஏறும்போது அல்லது இறங்கும் போதும் தொழிலாளர்களிடையே பாதுகாப்பான தூரத்தை விட்டு வெளியேறுவது மற்றும் முகக்கவசம் அணியாமல் இருப்பது போன்ற தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பின்பற்றுவதற்கான முடிவை பின்பற்ற தவறியதாக கூறப்பட்டுள்ளது சட்ட நடவடிக்கைகள் தவிர்ப்பதற்காக அனைத்து நிறுவனங்களும் நாட்டில் நடைமுறையில் உள்ள சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் உங்களை பணிவுடன் கேட்டு நிற்கின்றது கத்தாரில் வைரசுக்கான சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் தொள்ளாயிரத்தை தாண்டியது கத்தாரில் வைரஸுக்கான சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் ஒன்பதனாயிரத்தை தாண்டியுள்ளதாக கத்தார் தொடர்பான புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன அடையாளம் காணப்பட்டுள்ள அனைவரும் தனிமைப்படுத்தல் சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டுள்ளனர் கத்தாரில் வைரஸ் விதிமுறைகளை மீறியதாக மேலும் நான்கு கடைகளை இழுத்து மூடிய கத்தார் சுகாதார அமைச்சகம் கத்தாரில் வைரஸின் தாக்கம் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் வைரஸ் பெறுவதை மட்டுப்படுத்த அரசு எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றாத நான்கு வர்த்தக நிலையங்களை கத்தார் வர்த்தக அமைச்சு மூடியுள்ளது இவ்வாறு மூடப்பட்ட வர்த்தக நிலையங்களை அழகு கல நிலையங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது வளைகுடா பாலைவன பகுதியிலும் நூறு சதவீதம் விளைச்சலை முடியும் முடியுமென்று கதார்வாழ் இலங்கையர்கள் நிரூபித்துள்ளனர் அவருடைய குடியிருப்பு பகுதியில் விளைவித்த நஞ்சில்லா காய்கறிகளை இந்த புகைப்படங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள் போன்று உங்கள் நண்பர்களும் யாரேனும் சிறு தோட்டங்கள் செய்யக்கூடும் வெளிநாடுகளில் நிற்கதியாக இருந்த ஒரு தொகை இளைஞர்கள் இன்றைய தினம் தாயகம் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் கட்டாரின் டோஹாவிலிருந்து எழுபத்தி ஒன்பது பேர் இன்றைய தினம் தாயகம் திரும்பியிருக்கின்றார்கள் இலங்கை உறவுகளே நன்றி மீண்டும் இனிமொழும் கட்டார் பற்றிய தகவலோடு உங்களை சந்திப்போம் தகவல்கள் மொழியாக்கம் கட்டார் தமிழ் எமது டெலிகிராம் குரூப்பில் இணைய விரும்பும் நபர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய வலைத்தள முகோரை தந்திருக்கின்றோம் அதன் சென்று ஜாயின் பண்ணுங்கள் நன்றி